ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப சுவையான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வருத்த வேர்க்கடலையை தொளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் இந்த ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பா குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க ஒரு கப் தேங்காய் துருவல் அப்புறமா வீட்டில் உள்ள வறுத்த அரிசி மாவு இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் புட்டு மாவு கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு நம்ம சால்ட்டு சேர்க்குறதுனால இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அப்புறமா எந்த கப்பால் அரிசி மாவு எடுத்தனோ அதே கப்பால் ஒரு கப்பு சுடுதண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் சுடு தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம ஒரு கப் தண்ணியும் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு கப் தேங்காய் துருவல் அப்புறமா வேர்க்கடலை பொடி அப்புறம் வெல்லம் இந்த மூணையும் சேர்த்து நல்லா கிளரி எடுத்துக்கோங்க எனக்கு நான் எடுத்த அந்த ஒரு கப் சுடு தண்ணியே போதுமானதாக இருந்துச்சு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கிடலாம் ஆனால் தண்ணி தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்த்து பென பிசையக்கூடாது நம்மளோட கொழுக்கட்டை மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடாக்கிக்கலாம் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை கையால் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கிடலாம் நீங்கள் இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சின்னதாக பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் நான் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இது மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்மளோட தண்ணியும் நல்லா சூடாயிட்டு இப்போ இந்த ஸ்டாண்டை இதில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை இதில் அடிக்கிறலாம் இந்த தண்ணிக்குள்ளே நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த தண்ணியில் உள்ள உப்பு கரை வந்து நம்மளுடைய பாத்திரத்தில் படியாது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச எல்லா கொடு கொழுக்கட்டைகளையும் இப்போ இதில் அடிக்கிட்டோம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்கலாம் எனக்கு இந்த கொழுக்கட்டை வெந்து ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுது நீங்கள் இடையில ஒருக்கா ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கொழுக்கட்டை ரொம்பவே அழகாக வெந்து ரெடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வேர்க்கடலை கூட பதாம் கூட சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த கொழுக்கட்டை இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்